பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. ஆல்கோஹால் டிஸ்ட்ராய்ஸ் யுவர் லைஃப் அண்ட் ஹோம். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு.
என்ன குழந்தைமா பிறந்திருக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா. ஐயோ, இதுவும் பட்ட பிள்ளையா? ஏற்கனவே ரெண்டு பொண்ணு, இதுல மூணாவது வரையா? அதுக்கு நம்மளால என்னப்பா பண்ண முடியும்? இந்த குழந்தைங்களுக்கு வேணாமா ஏதாவது பண்ணி கொண்டுடுமா? அச்சுச்சோ, ஊர்ல நடக்காததையாம நான் சொல்லிட்டேன். இல்லனா எங்காவது கண் காணாத இடத்துல எதுவுமே வீசிடுமா? ஐயோ, இந்த பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன்ப்பா. என்னம்மா இந்த பணத்தை வச்சுக்குமா? இல்ல வேணாப்பா. இல்ல பரவாயில்ல வச்சுக்குமா. இல்ல வேணாப்பா. சீக்கிரமா, என் பொண்டாடி கண் முழிக்கிறதுக்குள்ள இந்த குழந்தைய எடுத்துட்டு எங்கேயாவது போயிடுமா? ஐயோ கடவுளே, இந்த புள்ளிய என்கிட்ட கொடுத்து என்னை இப்படி தவிக்க விடுறியே. பிறந்தது பொண்ணுன்னு தெரிஞ்சதும் இப்படி என்கிட்ட கொடுத்து கொல்லன்னு சொல்லி சொல்றாங்களே. இதுவரையும் இந்த கையால எத்தனையோ பிரசவத்தை பார்த்துருக்கேன், ஆனா எந்த ஒரு உயிரையும் கொன்னதே கிடையாதே. இப்ப என்னை பார்த்து இந்த பிள்ளைய கொல்லுன்னு சொல்லி சொல்றாங்களே. உன்னை வளர்த்த ஆளாக்குற அளவுக்கு என் உடம்புல தெம்போ வசதியோ கிடையாது. உன்னை படைச்ச கடவுள் உனக்குன்னு ஒரு வழிய காட்டாமலா போயிடுவாரு. ஆனா இந்த ஊரே வேண்டாம் சாமி. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கால் போன போக்குல போக வேண்டியதுதான். மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதான் சுமப்பா. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். ஐயோ அம்மா, ஐயோ ஏங்க ஏங்க. என்னவா புள்ள? எங்கங்க? இதுவும் பொட்ட புள்ள, அதான் மருத்துவச்சி கிட்ட கொடுத்து கொல்ல சொல்லிட்டேன். ஐயையோ பாவி மனுஷா, என் குழந்தை முகத்தை கூட பார்க்கலையே. பச்சை குழந்தை இப்படி வாடி கொடுத்துட்டு வந்துட்டியே. நீ எல்லோரு அப்பனா? நீ எல்லோரு மனுஷனா? ஏ, ஏற்கனவே ரெண்டு பிள்ளைய நினச்சாலே ஈர கோலையெல்லாம் நடுங்குது. இதுல மூணாவதும் வரையா? இதுக்கு ஒத்த வாய் கஞ்சி ஊத்துவானுக்கு வக்கு இல்ல. ஏ சி, வாய் மூணு கம்னு படு. ரமணியம், சங்கரா, முதியோர் மற்றும் ஆதரவற்றோர், குழந்தைகள் நலக்காப்பகம். மேடம், மேடம், ஏமா நில்லுங்க நில்லுங்க. யாருமா நீங்க? குழந்தை யாருது? வணக்கம்மா. வணக்கம். என் பேர் பொன்னம்மா. நான் சோலையூர் கிராமத்துலேருந்து வரேன். இது என்னோட புள்ள கிடையாது. சோலையூர் கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் பிரசவம் பார்க்குறவம்மா நான். இந்த புள்ளையோட அப்பாவுக்கு இது மூணாவதும் பொம்பளை பிள்ளையா பிறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இதை என் கையில் கொடுத்து கொன்னுடு இல்லை எங்கேயாவது போட்டுடுன்னு சொல்லிட்டாருமா. என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. எனக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. இந்த பிள்ளைய வளர்க்குற அளவுக்கு என் உடம்புல தெம்போ வசதியோ கிடையாது. அதனால தான்மா நான் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். சரிம்மா, உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரிஞ்சது? நான் சென்னைக்கு புதுசுமா. இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தப்ப இந்த பலகையை பார்த்தேன். அதில் ஆதரவற்றோர் குழந்தைகள் நல காப்பகம் போட்டிருந்தது. அதனால தான் இந்த குழந்தையை நான் தொட்டிலில் போடலான்ட்டு வந்தேன். நல்ல வேலையாக கடவுளாக பார்த்து இந்த இடத்த எனக்கு காட்டினாரு. இல்லைனா இந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆயிருக்குமோம்மா. என்னங்க மேடம், புது குழந்தையா? குழந்தை பிறந்து ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் போல இருக்கே. பாப்பாக்கு பேர் வைக்கணுமா? மேடம் நீங்களே ஒரு பேர் சொல்லுங்களேன். சரி, பாப்பாக்கு பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கலாம்? சரி, பாப்பாக்கு சிந்துன்னு பேர் வைக்கலாமா? பாப்பா பேர் என்னது? சிந்து. ஐ சிந்து. ஐ சிந்து. சிந்து, 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 சிந்து. வா.
இந்த குழந்தையோட ரெண்டு ரெக்கார்டை முடிச்சு வைங்கம்மா, நான் வந்து பார்ப்பேன். ஓகே மேடம். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். பொன்னம்மா நில்லுங்க நில்லுங்க, நீங்க எங்கம்மா போவீங்க? எனக்கே தெரியலையேம்மா. இங்க நாங்க முதியவர்களுக்கும் அடைக்கலம் தருவோம், நீங்களும் இந்த குழந்தைகளோட இருந்துருங்க. ரொம்ப நன்றிம்மா. ஆதரவு இல்லாம வர குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நீங்க அடைக்கலம் தரீங்கன்னு பார்த்தேன். ஆனா இப்ப என்ன மாதிரி முதியவர்களுக்கும் நீங்க அடைக்கலம் தரேன்னு சொல்றீங்களே. கடவுளை நான் அதுவரை நேர்ல பார்த்தது இல்லம்மா, ஆனா நான் இப்ப உங்க ரூபத்துல பாக்குறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேம்மா? கேளுங்கம்மா. உங்களை பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி இருக்கு, ஆனா பலகைய பார்த்தா ரமணியம் சங்கரான்னு எழுதியிருக்கேம்மா. இந்த ரமணியம் சங்கரா என்ற பெயர் நல்லவங்களால நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஏற்படுத்தினதுமா. இங்க ஜாதி, மதம், இனம், மொழின்னு எந்த வேறுபாடும் கிடையாது. வாழ்வை தேடி வரும் வயதானவர்கள் முதல் ஆதரவற்ற குழந்தைகள் வரை அனைவரையும் காப்பாற்றுவதுதான் இந்த ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகத்தோட வேலை. அன்பான வழியிலே நடத்தி ஆதரவல்லாதவங்களுக்கு அடைக்கலம் தந்து வயதானவர்களுக்கு நோயற்ற வாழ்வை கொடுத்து உலகை பற்றி அறியாத குழந்தைகளுடன் உறவாடி வெற்றியின் உச்சத்தை அவர்கள் அடைவதற்கு உறுதுணையாய் இருப்பதுதான் இந்த ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகத்தோட வேலை. இங்க இருக்கிற மனிதர்கள்கிட்ட மதங்கள் கிடையாதுமா, ஆனா மனிதாபிமானம் நிறைய இருக்குமா. அப்படிங்களாமா? அப்ப நான் இங்க உங்க ரூபத்துல கடவுளையே நேர்ல பாக்குறேம்மா. வாங்கம்மா, இனிமே நீங்களும் இந்த ரமணியம் சங்கரால ஒருத்தர். சரி வரங்கம்மா. என் பொண்ணு எங்க இருக்குதோ, என்ன பண்ணுதோ, சோழதனிக்கு என்ன பாடுபடுதோ, ஐயோ கடவுளே, ரெண்டுத்துல மூணாவது அதிகமா வளர்த்துருக்க மாட்டேன். இந்த ரெண்டுத்துக்கு ஒரு வாய் காஞ்சி ஊத்தும் போது அதுக்குமா ஊத்தா முடியா போயிடுவேன். பச்சை புள்ள இப்படி வாரி கொடுத்துட்டானே பாவி. என் புள்ள உசுரோட இருக்குதோ இல்லையோ தெரியலையே. என் நிலைமை எந்த தாய்க்கும் வந்து கூடாதுப்பா. என் புள்ள இருந்திருந்தா இந்நேரம் 5 வயசாயிருக்குமே. கடவுளே, என் புள்ளிய பிரச்சத்தான் சேர்த்துருப்பா. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே.
will take the attendance. Keep silent. Okay, miss. Dinesh. Present, miss. Gopinath. Present, miss. Gautam. Present, miss. Javagar. Present, miss. Raj Harish. Present, miss. Girls. Ashwati. Present, miss. Saranya. Present, miss. Snega. Present, miss. Susila. Present, miss. Sindhu. Sindhu. Excuse me, miss. May I come in, miss? Yes, come in. Present, miss. Okay, sit down. Students, today what special day you know? இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு கலெக்டர் வந்திருக்காரு. இப்போ நம்ம கிளாஸ்க்கு வர போறாரு. உங்க நோட்ஸ் புக்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாரு. என்ன கேள்வி கேட்டாலும் ஸ்மைலிங் ஃபேஸோட ஆன்சர் சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் தான். ஓகே, கலெக்டர் வராரு. சைலண்டா இருக்கு. Good morning, students. Good morning, sir. Sit down. Thank you, sir. Where is your class attendance register? Okay. Nice handwriting. Sindhu. Who is Sindhu? இவங்க தான் சார் சிந்து. நீங்க தான் சிந்துவா? நைஸ் ஹேண்ட் ரைட்டிங்மா. கீப் இட் அப். தேங்க் யூ சார். சிட் டவுன். ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கிளாஸுக்கு வந்தவொடனே கவனித்தேன். சார்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, முக்கியமாக அந்த சார்ட். அதை யார் ட்ரா பண்ணது? சிந்து தான் சார். சார், இங்கே இருக்கிற எல்லா சார்ட்டையும் சிந்து தான் சார் பண்ணாங்க. கிளாஸில் எப்போவுமே சிந்து தான் சார் ஃபஸ்ட்டு. ஓ, அப்படியா? வெரி குட்மா. சிட் டவுன். தேங்க் யூ.